நம்ம எஸ்டிஆருக்கு இப்போ 40 வயசு ஆகுதுங்க. ஆனால் திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் அவர் 35 வருஷம் அனுபவம் உடையவராக இருக்காரு. சின்ன வயசுல இருந்தே சினிமாவில் நடிச்சிட்டு இருக்க சிம்புவுக்கு தெரியாத தொழில்நுட்பமே இல்லைன்னு சொல்லலாம். நடிப்பில் இருந்து மியூசிக் வரைக்கும் எல்லாத்துலேயுமே சிறந்தவராக இருக்காரு நம்ம எஸ்டிஆர். தன்னோட 20 வயசில் கதை மற்றும் திரைக்கதை எழுதி மன்மதன் அப்படின்ற திரைப்படத்தை உருவாக்கினாரு. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது. அதை தொடர்ந்து தன்னோட 23 வயசில் வல்லவன் அப்படின்ற திரைப்படத்தை தானே இயக்கி இயக்குனராகவும் களமிறங்கினார். அந்த படமும் பிளாக் பஸ்டர் வெற்றியை அடைஞ்சது. இதை தொடர்ந்து பாடலாசிரியர், பாடகர், இசையமைப்பாளர்னு பன்முகம் கொண்ட ஆல்ரவுண்டராக வளம் வர்றாருங்க நம்ம எஸ்டிஆர். இந்நிலையில் இப்போ எஸ்டிஆர் 48 திரைப்படம் மூலமாக நடிப்புலையும் அடுத்த கட்டத்தை எட்ட இருக்காருங்க. இந்த படம் நம்ம சிம்புவை நடிப்பில் இந்திய லெவலுக்கு வேறு லெவலில் கொண்டு போகும்னு எதிர்பார்க்கலாம். இந்நிலையில் சிம்புவோட பழைய வீடியோ ஒன்று இணையதளத்தில் செம வைரலாக போய்கிட்டு இருக்குங்க. அந்த வீடியோவில் சிம்பு டப்பிங் பற்றியும் மணிரத்னத்தோட அலைப்பாயுதை படத்தில் ஏற்பட்ட சின்ன சின்ன தவறுகள் பற்றியும் பேசியிருந்தார். அந்த வீடியோவில் சிம்பு என்ன சொல்லியிருந்தாருன்னா, சினிமாவில் ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, குறிப்பாக டப்பிங் பேசும்போது நேரடியாக நம்மளோட குரல் படத்தில் வராது, நாகரான்ற ஒரு விஷயம் இருக்குது, ஷூட்டிங்கில் வசனம் பேசும்போது அந்த வசனத்தை நாகரான்ற மைக்கில் ரெக்கார்டு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் எடிட் பண்ணும்போது அந்த நாகரா மைக்கில் ரெக்கார்டான வசனத்தை வச்சு தான் டப்பிங் பண்ணுவாங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அலைப்பாயுதே படத்தில் ஒரு காட்சியில் சாலினி அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது இந்த நாகரா மைக்கை இவங்க கேமராக்கு தெரிகிற மாதிரி வச்சுருப்பாங்க, அதுவும் பதிவாகி இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தார் சிம்பு. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா காலை திரைப்படம் ரிலீஸ் ஆனப்போ எடுக்கப்பட்டது. இப்போ இந்த வீடியோ தான் இணையதளத்தில் செம வைரலாக போய்கிட்டு இருக்குங்க. நம்ம எஸ்டிஆரோட பழைய வீடியோக்கள் எல்லாமே ஒவ்வொன்றா ட்ரெண்டிங்காக ஆரம்பிச்சிருக்கு. காரணம் என்னன்னு தாங்க தெரியலை. அப்பப்போ இந்த மாதிரியான பழைய வீடியோக்களெல்லாம் நம்ம எஸ்டிஆர் ரசிகர்கள் ட்ரெண்டாக ஆரம்பிக்கிறாங்க.